இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1 தான். ஸோ இதுதான் லைவில் போயிட்டு இருந்துச்சு இப்போது. ஸோ டாஸ்க் 1ல என்னென்னா, பிக் பாஸ் ஹவுஸை யார் க்ளீன் பண்ண போகிறா அப்படிங்கிறதுக்கான டாஸ்க்கு. ஸோ ரெண்டு டாஸ்க் இருக்கும், பாத்ரூம்க்கு ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க, க்ளீனிங்க்கு ஒரு டாஸ்க்கு. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங், பெட்ரூம் ஹால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கான டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ பிக் பாஸ்லேருந்து ரெண்டு பேர், ஸ்மால் பாஸ்லேருந்து ரெண்டு பேருன்னு பார்ட்டிசிபேட் பண்ணோம். அண்ட் பிக் பாஸ்லேருந்து ஜோவிகா அண்ட் பிரதீப், ஸ்மால் பாஸ்லேருந்து வந்து நிக்சன் அண்ட் அனன்யா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு அவுட்லைன் மாதிரி, இந்த வீட்டோட அவுட்லைன், இந்த பிக் பாஸ் வீட்டோட டோட்டல் அவுட்லைனை வந்து மேப்பாக காமிக்கிறாங்க. ஸோ அதுவும் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹாஃப் செகண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மேப், டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போயிடுது. ஸோ அதை பார்த்து உடனே இவங்க வந்து அதை மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் அதுக்கும் டைம் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளார ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளாரே அரேஞ்ச் பண்ணி முடிக்கணுங்கிற மாதிரி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் மினிட்ஸில் ஜோவிகா அண்ட் பிரதீப் தான் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களும் செட் பண்ணியிருக்காங்க, பட் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவே, இவங்களை விட கொஞ்சம் தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தான் பாயிண்ட் வந்துச்சு. ஸோ ஜோவிகாவும் பிரதீப்பும் சேர்ந்து நாலு ஃபைவ் அவுட்லைன் வந்துச்சு, வீடோட லிவிங் டைனிங் ஏரியா, லிவிங் ஏரியா இதெல்லாம் செட் ஆகிடுச்சு. அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபோர் ஏரியா தான் செட் ஆச்சு. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பாஸ் ஹவுஸ் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களோட க்ளீனிங் எல்லாமே இனிமேல் ஸ்மால் ஹவுஸ் தான் பண்ணணும். ஸோ செகண்ட் டாஸ்க் என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.